அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி டிஎன்ஏ 2024 சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையுமே கொடுத்துட்டு வரோம். இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்த மாணவர்களுக்கும் அண்ட் மற்றும் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்த மாணவர்களுக்கும் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுங்க ரிலீஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி காலையிலேயே நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம், அதாவது எனக்கு ஆல்ரெடி கிடைச்ச காலேஜ் வந்து அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுங்கிறது இப்போ காலையில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஆப் ஃபார் அப்வேர்டு மூவ்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வேறு ஒரு கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்த மாணவர்கள் நீங்கள் வந்து எந்த காலேஜில் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கோ அந்த கல்லூரியில் போய் நீங்கள் வந்து 7/8/2024 கம்பல்சரி போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் ரிப்போர்ட்டுங்கிறத தாண்டி நீங்கள் கம்பல்சரி போய் ஃபீஸ் பே பண்ணி சர்டிஃபிகேட்டே சப்மிட் பண்ணால் மட்டும்தான் சீட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஎஃப்சி சென்டரில் வந்து 7/8/2024 நீங்கள் போய் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ணி ப்ளஸ் 25,000 ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட லாகினில் போயிட்டு நான் கொடுக்கவும் இந்த மாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் டவுன்லோடு நவுன்னு இருந்துச்சு. ஸோ அவங்களோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 187 கட் ஆஃப். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பயோ டெக்னாலஜிங்கிறது ஆல்ரெடி அலாட் ஆயிருந்துச்சுங்க. பட் திருப்பி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்தோம். பட் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து இப்போ சேஞ்சஸ் ஆகலை. பிகாஸ் அதுக்கு மேலே கொடுத்த சாய்ஸஸ் எல்லாமே திரும்ப வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாதனால திருப்பி அதே காலேஜே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அதே காலேஜ் அதே கோர்ஸே அலாட் ஆகி வந்திருக்கு. ஸோ அவங்கள வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, டிஎஃப்சி சென்டர், அவங்களோட டிஎஃப்சி சென்டருங்கிறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர் தேனி. ஸோ அவங்க வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை போய் சரண்டர் பண்ணி ப்ளஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 7/8/2024. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள கலந்துக்கிட்ட மாணவர்கள் யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் மற்றும் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு மூவ்மெண்ட் கொடுத்தீங்களோ நீங்கள் உங்களோட யூசர் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணி உங்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இல்லைனா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் காலேஜஸ் டிஎஃப்சி சென்டர்ஸில் 7/8/2024 போய் நீங்கள் வந்து சப்மிட் ரிப்போர்ட் பண்ணி ப்ளஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சரண்டர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் எல்லாமே அதை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த மாதிரி கண்டினியூஸாக கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகே வி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு டிஎன்ஏ 2024 அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.